நண்பர்களே, நான் உங்கள் ஷிவ் 360 ஷிவ் பரத் பேசுகிறேன். இன்னைக்கு நான் இன்னொரு குட்டிக்கதை, ஒரு நிதியுடைய குட்டிக்கதை தான் சொல்ல போகிறேன். அதாவது இது பீர்பல் கதைகளில் சேரும். இந்த கதை பீர்பலை பற்றி, பீர்பலும் அடங்குவார். இந்த கதையையும் இந்த கதையுடைய இதையையும் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஊரில் ஒரு வைர வியாபாரி இருக்கிறாரு. அவர் வைர நகைகள், மற்ற தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள் செய்வதில் அவர் பெயர் பெற்றவர். மற்றும் அவர் மிகப்பெரிய வைர நகை விற்பனையாளர் அந்த ஊரிலேயே. அப்பொழுது ஒரு முறை அந்த ஊர் அந்த ஊரினுடைய மகாராணி அந்த அவரிடம் ஒரு மிகப்பெரிய வைர நகை செய்வதற்காக கூறியிருந்தார். அப்பொழுது அவரும் அந்த வைர நகைகளை, அவரிடம் இருந்த 7 மிகச்சிறந்த கலைஞர்களை வைத்து அந்த நகையை அவர் செய்தார். அதனில் அந்த வைர நகையை செய்வதற்காக ஒரு 7 பேர் சேர்ந்த ஒரு குழுவே அமைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த வைர நகையை தருவதற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருந்தன. அந்த வைர நகை கிட்டத்தட்ட 90% முடிந்து விட்டது அதனுடைய வேலைகள். அப்பொழுது அந்த வைர நகை அந்த வியாபாரிக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல். அது என்னவென்றால், அந்த நகையோ காணாமல் போய்விட்டது. அப்பொழுது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, அவருக்கு கவலை, அவருக்கு பயம். நாம் அரசரிடம் எவ்வாறு இதனை கூற முடியும் என்று அவர் கூறினார். மீண்டும் அது மிகப்பெரிய விலை மதிப்பற்ற ஒரு, நிறைய வைரங்கள், நிறைய தங்கங்களால் செய்யப்பட்ட ஒரு நகை, அது திருடு போயிருக்கிறது, எவ்வளவு நஷ்டம் எனக்கு என்று அவர் யோசித்து கொண்டு, இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கூற முடியும் என்று சொல்லும் ஒரே மனிதர் பீர்பால் மட்டும்தான் என்று அவர் யோசித்து கொண்டு அவர் பீர்பலிடம் சென்று அவருக்கு நடந்த இந்த அனைத்து விஷயங்களையும் அவர் தெளிவாக பீர்பலிடம் கூறினார். அப்பொழுது பீர்பல் அந்த வைர வியாபாரிக்கு, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறிவிட்டு, அவர் கொஞ்சம் ஆறுதல் கூறிவிட்டு, அவரை அடுத்த நாள் அந்த 7 வைர அந்த வைர நகையை செய்த அந்த 7 கலைஞர்களையும் வர சொல்லி சொல்லுங்கள் என்று அவரிடம் கூறினார். அப்படியே அடுத்த நாள் மாலை நேரத்தில் அந்த ஏழு கலைஞர்களும் பீர்பலிடம் வந்தனர். அப்பொழுது பீர்பல் அவரிடம் அந்த 7 கலைஞர்களுக்கும் ஒரு இரும்பு தடியை கொடுத்தார். அப்பொழுது அவர் அந்த இரும்பு தடியை கொடுத்துவிட்டு, அடுத்த நாள் காலையில் நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு தூங்க வேண்டும். அப்பொழுது அடுத்த நாள் உங்களில் யார் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய தடி ஒரு அடி இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்கும். ஏனென்றால் இந்த அனைத்து தடிகளும் விசேஷமாக மந்திரிக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். அவர் கூறிவிட்டு அந்த 7 பேருக்கும் தடியை கொடுத்துவிட்டு அனுப்பினார். அப்பொழுது அந்த இரவில் அந்த குற்றத்தை உண்மையில் செய்தவனுக்கு தூக்கமே வரவில்லை. ஏனென்றால் அவன் குற்றத்தை செய்துள்ளான். ஒருவேளை அடுத்த நாளில் இந்த தடி ஒரு அடிக்கு வளர்ந்து விட்டால் என்ன செய்வது? இவன் வசமாக மாட்டிக்கொள்வான். அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் யோசித்து கொண்டே இருந்த பொழுது அவன் என்ன செய்வது என்று நினைத்தான் என்றால், நாம் ஒரு அடி இந்த தடியில் ஒரு அடி நீளமுடன் நாம் வெட்டிவிட்டால் அல்லது உடைத்து விட்டால் அடுத்த நாள் ஒரு அடி வளர்ந்தவுடன் அனைவருடைய தடியை போல்தான் நம்மளுடையதும் இருக்கும். அவன் யோசித்து விட்டு அந்த தடியில் ஒரு அடியை அவன் உடைத்து விட்டான். அப்பொழுது அடுத்த நாள் பீர்பல் இவர்கள் 7 பேருடைய தடியை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த குற்றத்தை செய்தனுடைய தடி மட்டும் ஒரு அடி குறைவாக இருந்தது. அதனுடைய நீளம் ஒரு அடி குறைவாக இருந்தது. அப்பொழுது அவர் இந்த குற்றத்தை யார் செய்தார்கள் என்பதை முழு விவரங்களோடும் தெளிவாகவும் அவர் கண்டுபிடித்துவிட்டு அந்த காணாமல் போன நகை அந்த வைர வியாபாரிக்கே கிடைத்தது. அந்த வைர நகை ராணிக்கே கொடுக்கப்பட்டது. லாபம் கிடைத்தது. மற்றும் இந்த பெரும் குற்றத்தை செய்த இந்த வைர நகை செய்யும் அந்த கலைஞனுக்கு அரசரிடம் கூறி தண்டனையும் பெற்று தரப்பட்டது. அப்பொழுது இந்த கதையுடைய நீதியில் நாம் பீர்பலை பற்றி, அவருடைய புத்திசாலித்தனம், அவருடைய அறிவு, அவருடைய யுக்தியை பற்றி அவரை பாராட்டுவதை விட இதனில் நாம் நீதிகளை தெரிந்து கொள்ளலாம். என்னவென்றால்,
நாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக நம்மளுடைய யுக்தியையும் நம்மளுடைய புத்திசாலித்தனையையும் நாம் நன்கு யோசித்தால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நமக்கு எந்த ஒரு புயிராக இருந்தாலும் நம்ம நிச்சயம் அதனை மிகவும் எளிதாக அதனை தீர்க்க முடியும். அதோடு நாம் என்னதான் தவறு செய்திருந்தாலும் எவ்வளவு பெரிய நாம் அந்த விஷயத்தை செய்வதில் நாம் எவ்வளவு பெரிய ஒரு கில்லாடியாக இருந்தாலும் நாம் ஒரு தவறு செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அதற்கு நமக்கு தண்டனை கிடைக்கும். நாம் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு தவறு செய்திருப்போம், அப்பொழுது நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் 360 உடைய அனைத்து வீடியோக்களையும் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது ஷேர் 360. பாய்.